ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சிக்ஸ் டாபிக் வந்து இதுவும் வந்து ரொம்ப முக்கியமான டாபிக் பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். இது வந்து நிறைய பேருக்கு வந்து இது ஒரு டவுட்டாகவே இருக்கும், அது நம்ம கிளாரிஃபிகேஷன் கொடுக்கறதுக்கு தான் வந்து இந்த வீடியோ வந்து நம்ம போட்டிருக்கோம். இது நம்ம எதை பற்றி வந்து நம்ம பேச போகிறோம்னு வந்து பார்த்தா, இப்போ வந்து நிறைய பேர் வந்து இன்டர் கோர்ஸ் பண்ணும்போது ஒன்ஸ் வந்து லேடிஸ் பொறுத்தவரைக்கும் ஒன்ஸ் வந்து பெயினாக இருக்கும், இல்லை ஒரு சிலருக்கு வந்து ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்கும். அது எதனால் வருதுன்றதை பற்றி தான் இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அதை பற்றி தான் வந்து நம்ம பேச போகிறோம். இப்போ நிறைய பேருக்கு வந்து மேஜராக நிறைய பிரச்சனை வரதே வந்து பார்த்தா இந்த குழந்தைமை பிரச்சனை தான் வருது. அதுவும் வந்து மெயின் நிறைய பேர் டவுட் இருக்கிறதே வந்து இந்த செக்ஸுவல் டாபிக் பற்றி தான் வந்து நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்குது. நம்மளால் என்ன பண்ணலாம்னு பார்த்தா, டவுட் இருந்தால் கூட அது யாரும் வந்து வெளியே என்ன நினைப்பாங்களோ அப்படின்ற மாதிரி கேட்க மாட்டாங்க எங்கேயுமே. அதுக்கு நம்ம அவேர்னஸ் கொடுக்கறதுக்கோசம் தான் வந்து இந்த பேஜே நம்ம ஆரம்பித்தது. மெயினாக ஆரம்பித்தது அவேர்னஸ் கொடுக்கறதுக்கு தான். நம்ம வந்து ஆல்ரெடி வந்து போன வீடியோவுக்கு ஒரு மின் வீடியோவில் நம்ம வந்து ஜென்ஸுக்கு எதனால் வந்து அந்த பேர்னிங் சென்சேஷன் வருதுன்றதை பற்றி நம்ம வந்து ஆல்ரெடி வந்து கிளியராக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இன்றைக்கி நம்ம பேச போகிறது வந்து உமனுக்கு எதனால் வந்து அந்த மாதிரி பிரச்சனை வருதுன்றதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் ஜென்ரலாக வந்து இப்போ நீங்கள் ஒன் டைம் இப்போ வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் மாதிரி இப்போ ஒன் டைம் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அது மாதிரி இருந்ததுன்னா அது வந்து பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு வந்து ஒரு தடவையும் வந்து அந்த மாதிரி இருந்தால் தான் அதுதான் வந்து ப்ராப்ளம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ நீங்கள் ஒரு தடவை தான் அந்த மாதிரி இருக்குது, அதுக்கப்புறம் எனக்கு இல்லைன்ற பட்சத்தில் அது வந்து ப்ராப்ளமாக கிடையாது. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் இப்போ எனக்கு ஒரு நாள் தான் அப்படி இருந்ததுன்னு வந்து பார்த்தா அந்த டைமில் வந்து நீங்கள் ரொம்ப அக்ரெசிவாக வந்து ப்ளே பண்ணியிருந்தால் அது மாதிரி இருக்கும். அதாவது ஜென்ஸ் இருந்தாலும் சரி லேடிஸ் இருந்தாலும் ரெண்டு பேருமே வந்து யாரோ ஒருத்தர் அக்ரெசிவாக நீங்கள் இது பண்ணிங்கன்னு வந்து பார்த்தா அந்த வந்து பேர்னிங் சென்சேஷன் வந்து வரும். அது வந்து சிங்கிள் டைமில் வர்றது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஒரு தடவையும் வந்து இப்போ நீங்கள் இன்டர் கோர்ஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து பெயின் வருது இல்லை பேர்னிங் சென்சேஷன் வருதுன்னா அது வந்து ப்ராப்ளத்துக்கான ஐடென்டிஃபிகேஷன். அது இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு வருதுன்னா அது வந்து பிரச்சனை இல்லை. உங்களுக்கு அதே வந்து ஒரு தடவையும் உங்களுக்கு வந்து கண்டினியூ ஆகும்போது வந்து அதுதான் வந்து ப்ராப்ளம். அது எதனால் வருதுன்னு வந்து பார்த்தா, இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் இப்போ நீங்கள் இதே மாதிரி வந்து கண்டினியூஸாக உங்களுக்கு வருதுன்னு வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து எதனா வந்து பேக்டீரியல் இன்ஃபெக்ஷனு இல்லை எதனா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கும். அது வந்து எப்படின்னா இப்போ இப்போ நீங்கள் இன்டர் கோர்ஸ் பண்ணும்போது யாருன்னா ஒருத்தருக்கு இருந்து அந்த பிரச்சனை வந்து வந்திருக்கும் உங்களுக்கு. அது பெனிஃபிஷியேஷனா அது எப்படி வந்து நம்மளுக்கு வருதுன்னு வந்து பார்த்தா, இப்போ நீங்கள் ஃபங்கல் வந்தால் எதனா ஒரு டிசீஸ் வந்து எதனா இருந்ததுன்னு வந்து பார்த்தா, இப்போ நீங்கள் மேலே இப்போ நீங்கள் கப்புள் யாரும் மேலுக்கோ ஃபீமேலுக்கு யாருக்கோ ஒருத்தர் வந்து அந்த பிரச்சனை இருக்கிற பட்சத்தில் அது வந்து உங்களுக்கு ஏன்னா வந்து இந்த அது மூலிமா தான் வந்து இது பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்லாம் வரும். ஒன்று வந்து அந்த பிரச்சனையாக வந்து உங்களுக்கு இருக்கும். அது மாதிரி இருக்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து நல்ல வந்து இதிலே வந்து பாருங்கள், இது யார் ரொம்ப நல்லா இதுவாக இருக்கலாம் அவங்ககிட்ட போய் நீங்கள் அதை டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. இப்படி ஒரு தடவை வந்தால் பிரச்சனை, இதே மாதிரி உங்களுக்கு ஒரு தடவை இருக்கும் போது வந்து இது இதனால தான் வந்து இந்த பிரச்சனையே வரும். அது நீங்கள் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் வந்து நல்ல கன்சர்ன் பண்ணி நீங்கள் வந்து நல்ல வந்து இதில் இதுவாக இருக்காங்க பாருங்க, அவங்ககிட்ட போய் நல்லா நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணிங்கன்னு வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து நல்ல சொல்யூஷன் வந்து கிடைக்கும். உங்களுக்கு வந்து இதே மாதிரி கண்டினியூ பண்ணும்போது தான் வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனை. அதே மாதிரி இன்னும் ஒரு சில கேஸில் வந்து என்ன வருதுன்னு பார்த்தா, அதாவது ஒரு சில பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கும், இன்னும் ஒரு சில பேருக்கு வருதுன்னா இந்த லூப்ரிகேஷன் வந்து கம்மியாக வந்து சுரக்கும். இப்போ லூப்ரிகேஷன் ஆல்ரெடி வந்து நீங்கள் இன்டர்கோஸ் பண்ணும்போதே வந்து உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கு. இப்போ லேடிஸ் பொறுத்த வரைக்கும் லூப்ரிகேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நேச்சுரலாகவே வந்து ஃபார்ம் ஆகும். அது லூப்ரிகேஷன் அந்த எண்ணெய்த்தன்மை இருக்கிறதுனால அது மூலிமா வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு இன்டர்கோஸ் பண்ணும்போது ஈஸியாக வந்து இருக்கும். ஏன்னா அந்த இது மாதிரி பிசு பிசுனு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு லூப்ரிகேஷனாக வந்து ப்ளே ஆகும். அது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது வந்து ஒரு சில பேருக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அது மாதிரி இருக்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் இது பண்ணும்போது வந்து அவங்களுக்கு வந்து அந்த லூப்ரிகேஷனே இல்லை. இப்போ நீங்கள் எந்த ஒரு இதுவுமே இப்போ நீங்கள் ஜென்ரலாக வந்து லூப்ரிகேஷன் ஒரு உராய்வு இருந்ததுன்னு வந்து பார்த்தா அந்த லூப்ரிகேஷன் இருந்தால் அந்த உராய்வுனால உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது. இப்போ லூப்ரிகேஷனே அந்த இடத்துல இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு வந்து இதனால் வந்து ப்ராப்ளம் வருது. அதனால தான் வந்து இந்த எரிசல் வந்து பேர்னிங் சென்சேஷன் இல்லை பெயின் வரக்கூடிய காரணமே வந்து அதுதான். ஏன்னா உராய்வு ஆகும்போது வந்து இப்போ லூப்ரிகேஷன் ஆயில் எதனால் இருந்ததுன்னு வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே வந்து கிடையாது. இப்போ லூப்ரிகேஷன் வந்து ஒரு சிலருக்கு வந்து நல்லா இதுவாகும், ஒரு சிலருக்கு வந்து இந்த லூப்ரிகேஷனை வந்து ஜென்ரலாகவே வந்து கம்மியாக சொல்கிறோம். அது மாதிரி இருக்கிற பட்சத்தில் வந்து உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது வந்து மேஜராக வரக்கூடிய ப்ராப்ளமே வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து இது ரெண்டு தான். இது கண்டினியூஸாக உங்களுக்கு இருக்கும் போது வந்து நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஜென்ஸாக இருக்கு, இப்போ நீங்கள் பார்ட்னர்கிட்ட வந்து நம்ம ஓப்பனாக சொல்கிறது வந்து ரொம்ப நல்லது. உங்களுக்கு இப்போ இது மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து வெளியே சொல்கிறது கூச்சப்பட்டுன்னு வந்து நீங்கள் அப்படியே வந்து கண்டினியூ பண்ணும்போது வந்து இதனால் வந்து உங்களுக்கு வந்து பெரிய ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு இது மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜிலே உங்களுக்கு வந்து இது மாதிரி இருக்குது அது உங்கள் பார்ட்னர்கிட்ட சொல்லிவிட்டு நீங்கள் வந்து நல்ல கன்சர்னாக நீங்கள் பார்க்குறது வந்து ரொம்ப நல்லது. இதுக்காக ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க, அவங்ககிட்ட போய் நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணி இதை ஸ்டார்டிங் ஸ்டேஜிலே நம்ம கம்மி பண்ணிட்டேன்னு வந்து பார்த்தா இதனால் வந்து நிறைய பிரச்சனை வந்து நம்மளுக்கு தவிர்க்கப்படும். இப்போ நீங்கள் இது எதுவுமே சொல்லாது நீங்கள் அப்படியே கண்டினியூஸாக இருக்கிற பட்சத்தில் வந்து உங்களுக்கு வந்து இது வந்து நம்ம செக்ஸுன்னு சொல்கிறது வந்து என்ன பண்ணணும் பார்த்தா நீங்கள் வந்து நல்லா என்ஜாய் பண்ணணும். அது மாதிரி என்ஜாய் பண்ணும்போது தான் வந்து அது வந்து ரியல் செக்ஸ் நம்ம சொல்லுவோம். அது மாதிரி நீங்கள் என்ஜாய் பண்ணும்போது வந்து இப்போ நீங்கள் நார்மலாக என்ஜாய் பண்ணுறது வேறு, இது மாதிரி பெயினில் இருக்கும்போது உங்களால் வந்து என்ஜாய் பண்ண முடியாது. இந்த பெயின் தான் வந்து உங்களுக்கு வந்து இது பண்ணும். அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து இது மாதிரி இருக்குதுன்னா இங்கே வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி நல்ல கன்சர்ன் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனையே வந்து இருக்காது.
இப்போ வந்து இதே வந்து லூப்ளிகேஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க போய் இப்போ லூப்ளிகேட் தான் கம்மியாக ஆகுது, லூப்ளிகேஷன் கம்மியாக ஆகுதுன்ற பட்சத்தில் அது வந்து அதுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் லூப்ளிகேட்லாம் வந்துடுச்சு. அது வந்து வந்துடுச்சுன்னா நீங்கள் வந்து ஜென்ரலாக போய் நீங்களே போய் டேரெக்டாக வந்து இது பண்ணக்கூட, நீங்கள் வந்து பர்டிகுலர் கன்சர்ன் டாக்டர்கிட்ட போய் நீங்கள் அந்த டீட்டெயில் நீங்கள் சொன்னீங்கன்னு வந்து பார்த்தா அவங்க இது மூலிமா வந்து நீங்கள் வாங்குறது வந்து ரொம்ப நல்லது. இல்லை இது மாதிரி லூப்ளிகேஷன் கிடைக்குதுன்ட்டு நீங்களே வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னு வந்து பார்த்தா அதுனால் அது வந்து ஒரு சிலருக்கு ஆகும், ஒரு சிலருக்கு ஆகாது, அதனால் கூட வந்து பிரச்சனை. இது வந்து பர்டிகுலர் கன்சர்ன் வந்து நீங்கள் அவங்க கிட்ட போய் கன்சர்ன் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த பிரச்சனை அவங்க வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் பண்ண அப்புறம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னு வந்து பார்த்தா இந்த பிரச்சனையே வந்து உங்களுக்கு இருக்காது. ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெகுலராக வந்து செக்ஸ் சம்பந்தப்பட்ட வீடியோ வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.